உட்காந்த பெரியவங்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அசோக், ஆக்சுவலாக நான் சினிமாவை ட்ரை பண்ண ஆரம்பிச்சும்போது 2006 வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது அசோக் நடித்த படத்தை தான் சான்ஸ் தேடி போனேன். அப்போது சசி சார் பண்ணிட்டு நான் ரிஷும் படம் ஃபஸ்ட்டு அசோக் நடிக்கதாக இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடித்தேன். அப்போது எனக்கு 250 ரூபா சம்பளம், கேம்பகோலில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அது போயிருந்தேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நேரம் படத்தோட டைரக்டர் அல்ஃபோன்ஸ் மூலமாக அசோக் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து மது வந்து என்னோடய பாஸ். எப்படின்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக கார்டு எடுத்து ட்ரை பண்ணிருக்கும்போது மது வந்து இந்த இங்கிலீஷ் பிளேஸ்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு 4-5 பிள்ளை நான் இங்கிலீஷ் பிள்ளை எடுத்துகிட்டு போயிட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி டப்பிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ மது என்னுடைய பாஸ். ஸோ அது 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல இந்த படத்தோட டைட்டில் இட்ஸ் கேட்சியாக இருக்குது, நல்லா இருந்தது. அண்ட் பார்த்த வரைக்கும் சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கண்டிப்பாக அசோக் கலக்கியிருப்பான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அசோக் ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட், எனக்கு அவரோட படங்களை பிடிச்சிருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வரும்னு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் ஐ பிலீவ் யூ. அண்ட் தென் மதுக்கு ஃபஸ்ட் படம் அது, மதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அழைத்து மிக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.